சிவப்பு நிலா மற்றும் சந்திர கிரகணம். நிலவு நமது உலகத்தை ஒரு முட்டை வடிவிலான பாதையில் சுழன்று வருகிறது. அப்படி சுழலும் போது அது பூமியை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். சில நேரங்களில் சில பாதைகளில் அது பூமிக்கு மிக அருகில் இருக்கும். சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது அது பெரியதாக தோன்றும். நம் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழும்பொழுது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சூரியனின் கதிர் நம் பூமியின் மீது விழும். ஆனால் நிலவு பூமிக்கு பின்னால் இருப்பதால் பூமியின் நிழல் மட்டும் சந்திரன் மீது விழும். சில சமயங்கள் நிலவு பூமிக்கு அருகில் மட்டுமில்லாமல் சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் நிற்கும். சூரியனின் கதிர்கள் பூமியின் மீது விழுந்து பின் சந்திரன் மீது விழுவதினால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். அப்படி நிகழும் தருணத்தில் சிவப்பு நிலா மற்றும் சந்திர கிரகணம் நிகழ்கிறது.